நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1935 ஆண்டு இசு ஒரு குழந்தை வடிவில் ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் அவதரித்தது. அன்று அந்த குழந்தையின் பிறப்புதான் இந்நூற்றாண்டிற்கான ஒரு மாபெரும் அடையாளம். ராகங்கள் 16 என்பார்கள். ஆம், இவர் 16 வயதில் பாடத் துவங்கியதால் தான் ராகங்கள் 16 உருவெடுத்ததோ எனவும். உங்கள் காலம்தான் வானொலி பெட்டிகளுக்கெல்லாம் வசந்த காலம் எனலாம். உங்கள் பாடல்கள் கேட்டால் காற்றுக்கும் காது முளைக்கிறதா? நீங்கள் பாட வந்தால் காற்றும் உங்கள் கரம் பிடித்து அழைத்துச் செல்லுமா? உங்களை கண்டால் தாய்மொழி தமிழும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லுமா? அப்படி உயிரெழுத்துக்களாலும் உணரப்பட்டவர் நீங்கள். வானத்தில் நின்று கொண்டு பூமியை அண்ணாந்து பார்த்தால் நீங்கள் மட்டும்தான் நிலவாய் தெரிகிறீர்கள். ஆர்எல்கேவி சிகரங்களில் சங்கமம் நிகழ்ச்சியில இப்போ ஒரு மகா உன்னத இசைக்கலைஞரை இங்க உங்கள் முன் மேடைக்கு அழைக்கும் நேரம் இது. விஜய், ஒரு 15 வயசுல நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஊதாளித்தனமா ஊரை சுத்திட்டு இருந்தேன். அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன். 10th ஸ்டாண்டர்டை எப்படி தாண்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த இசைக்கலைஞர் 15 வயசுல 72 மேலகர்த்தா ராகங்களையும் மாஸ்டர் பண்ணதோட மட்டும் இல்லை, இதில் பல ராகங்களில் கீர்த்தனைகளையும் ஏற்றியிருந்தார். ஹி வாஸ் அ ப்ராடிஜி அண்ட் நவ் ஹீஸ் அ லிவிங் லெஜண்ட். வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் பத்ம விபூஷன் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. எப்பவும் பாண்டி இருப்போம். Thank you.
பாருங்க பாடுறதுக்காகவே பிறந்த ஒரு அற்புதமான மென்மையான குரல் அவர். அந்த மென்மையான குரலுக்கு சொந்தக்காரரான திரு பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களை இப்பொழுது அன்புடன் மேடை தேவி அவர்கள் இங்க கொஞ்சம் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி அஞ்சலி தேவி அவர்கள்
सुशीला नानूम वर समय वर्वा आना अगर स्टार्ट पड़ी सिकरते एटार ना अगर आना धैर्य सिकरते पिड़ अलय निकर अगरते अड़ते गौरव इतने गौरव अली पी सुशीला कर और पाड़ों आश उ केविक अंग बदल वन सर வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு பறவைகளில் அவள் மணிப்புரா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் பல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் சிகரங்கள் அப்படின்னு சொன்னதுமே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்களோட சாதனைக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. சாதித்தவர்கள் சிகரங்கள் இவர்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு சிகரத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்க பாடின முதல் ஹிந்தி பாடல்லையே தேசிய விருது வாங்கினவங்க நான் அதர் தென் தி எவர்கிரீன் திருமதி வாணி ஜெயராம் அவர்கள். இந்த அரு
அருமையான நிகழ்ச்சியில் நான் சிறு வயது முதல் அவரது பாடல்களுக்கு பெரிய ரசிகையாய் வளர்ந்த ஒரு பெண். சுஷீலா அம்மா பாடின பாட்டுனா எனக்கு உயிர். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க எல்லா பாட்டையும் நான் நோட்டேஷனோட சொல்வேன். எந்த பாட்டு வேணும்னாலும் அப்படி அவர் பாட்டை கேட்டு கேட்டு ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், கல்லூரி நாட்களில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாட சொன்னாங்கன்னா உங்களோட நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறுக்க தெரியாதா அது பாடுவேன். நான் வந்து சுஷீலா அம்மா சொன்ன உடனே என்னோட ட்ரஸ்ட்டுக்கு நிகழ்ச்சிமா வணிமா நீங்கள் என்னோட பாட்டு என்ன பாடுறீங்க நான் சொன்னேன். குழந்தையிலேருந்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அந்த பாடல் தான் எனக்கு பைத்தியம், நான் கட்டாயம் பாடுவேன்னு சொன்னேன். அதே தவிர எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா அம்மா இந்த நிகழ்ச்சியில் இரண்டு பெரிய ஜாம்பவான்கள் நம்முடைய தமிழ் இசைத்துறைக்கு அவங்களுடைய மகத்தான கான்ட்ரிபியூஷன் யாரும் எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவு. திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள், திரு பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், அவங்க ரெண்டு பேர் பாடின பாடல்கள் எல்லாம் யாராலையுமே இந்த உலகம் உள்ள அளவுக்கு சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் சார், பிவிஎஸ் சார், ஜேசுதாஸ் ஜி பாடின பாடல்கள்லாம் நிலச்சி நிற்கும். ஜேசுதாஸ் சாருக்கு இன்னைக்கு சுஷீலா அம்மா ட்ரஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜேசுதாஸ் ஜியோட நான் வந்து நிறைய தமிழ் டுவேட்ஸ், மலையாளம் டுவேட்ஸ் பாடியிருக்கேன். டிஎம்எஸ் சார் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன், யாருக்காக கொடுத்தான், ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். பிபிஎஸ் சார், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் ஒரு மயக்கும் குரல்கள். அந்த கம்பீர குரல் டிஎம்எஸ் சார், இந்த தென்றலாய் வருடும் பிபிஎஸ் சார், கம்பீரமும் நயமும் மென்மையும் கலந்த குரல் ஜேசுதாஸ் அவர்களது. எவ்வளோ டுவேட்ஸ் பாடிருக்கேன். அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் ஆ
Thank you so much. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேவி சிகரங்களின் சங்கமம் என்ன ஒண்டர்ஃபுல் மொமெண்ட்ஸ் இங்கே ஸ்டேஜில் நம்ம பார்த்தோம். சில சமயங்களில் போஸ்டரில் பார்க்குறது படத்தில் இருக்காது, ட்ரெய்லரில் இருக்கிறது மெயின் பிக்சரில் இருக்காது, ஆனால் ஆரம் கேவி சிகரங்களின் சங்கமம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுவும் அதுக்கு மேலேயும் நமக்கு இன்னைக்கு இந்த ஈவினிங்கில் கிடச்சிருக்கு. இப்போ தொடர்ந்து ஒரு ரொம்ப அழகான பாடலை பாடுறதுக்காக please put your hands together to welcome the very talented, the very versatile Harini.
अंदर थैंक यू सर इवलो पेरी लेजेंड्स के मुन्नाडी पाड़न मैक पाड़े रोम कुछ वो सो ना रोल मॉडल नल्डी निक्रच पाड़क रोम सन्ोषम अल्कम नंबर இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த அற்புதமான இந்த பாடல் அண்ணன் எஸ்பிபி அவர்களும் பி சுசிலம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் இது உங்களுக்காக நானும் சந்தியா அவர்களும் இணைந்து பாடுகின்றோம் சாதேதம் சூடு முத்துமணி மாலை
ஒரு சந்தனமும் நிகழ்வு இப்போ இங்க மேடையில் நடக்க போகுது. இந்த நிகழ்வுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். அப்கோர்ஸ் டிஎம்எஸ் ஐயா விருது வாங்கினதை நீங்க பார்த்தீங்க, டிவிஎஸ் ஐயா விருது வாங்கினதை பார்த்தீங்க. இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து முறிக்காத சாதனையே இல்லை அப்படின்னு சொன்னாதான் இதற்கு வந்து நிகழ்வாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க உமா? நான் நீங்கள் இல்லை, அது எல்லாருமே அது ஒன்று தான் நினைக்க முடியும். ஏன்னா அதுதான் உண்மை. 7 முறை தேசிய விருது பெற்ற ஒரு பாடகர். இந்த ரெக்கார்டை இனி வரைக்கும் யாரும் ஈக்குவல் கூட பண்ணலை. அதுக்கப்புறம் தானே அதை முறியடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரே நாளில் 4 மொழிகளில் 16 பாடல்களை பதிவு செஞ்ச பாடகர் இவர். ஒரே நாளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு மாறி மாறி இல்லை மாறி மாறி. அதுக்கப்புறம் 30 முறைக்கு மேலே கேரளா அரசு வழங்கிய சிறந்த பாடகருக்கான விருது, தமிழ்நாட்டு அரசு, ஆந்திர பிரதேஷ் அரசு, என்னென்னு சொல்ல அதான் சொல்லணும். இந்த சிகரங்களின் சாதனைகளை சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் அதற்கு தனியாக ஒரு நிகழ்ச்சி அமைக்க வேண்டும். இன்ஃபேக்ட் இவரை பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம சுசீலா அம்மாவே வேற ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, இவரை பார்த்தா இவருடைய பேச்சை கேட்டால் ஒரு யோகி மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கும், ஆனால் அவர் பாட ஆரம்பித்தா அவ்வளவு தான் இடி மின்னல் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ். திரு கே.ஜே. யேசுதாஸ் ஐயா அவர்களுக்கு விருது வழங்க கான கந்தர்வர் திரு பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாம் வல்ல வல்லவனுக்கு, எல்லா இறைவனுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். எதுவும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த நம்பிக்கையில் இருக்கிறவன் நான். இதை எனக்கு கொடுத்த ரொம்ப பெரிய ஒரு தினம் இன்னைக்கு. இது சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா 1961 நவம்பர் 11 பரணி ஸ்டுடியோவில்
முத முதலா 4 லைன்ஸ் பாடின தினம் இன்னைக்கு. தட் இஸ் ஆக்சுவலி எம்பி ஸ்ரீனிவாசன் சார் எனக்கு ஒரு 4 லைன்ஸ் தான் முத முதலா பாட வச்சது. இந்த மெட்ராஸுக்கு வந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஃபீவர் மாதிரி வந்து அவங்க ப்ரொடியூசர்ஸ் நினச்சாங்க இந்த பையன் பாட வச்சுட்டு நம்ம காசு போகக்கூடாதுன்னு நினைப்போம். 4 லைன் கொடுத்துட்டு கேரளாவுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் இருக்கு. இதெல்லாம் எனக்கு அப்புறம்தான் தெரியும். அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப பெரிய தத்துவம் நிறைந்த லைன். ஜாதி பேதம் மதத்வேஷம், ஜாதி பேதம் மதத்வேஷம், ஏதுமில்லாதே சர்வரும் சோதரத்வேன வாழும் மாதிரிகா ஸ்தானமானிது. இன்னைக்கு இந்த ஸ்தானம் வந்து ஒரு எல்லோருமே ஒன்றுமே வித்தியாசம் இல்லாமல் சங்கீத தேவதையே மனசில் தியானம் பண்ணுறவங்க சேர்ந்துருக்கிற இடம். அதில் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுசிலாமாவுக்கு எப்படி நான் நன்றி கூறணும்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு. அந்த பாட்டை எப்போவுமே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அந்த எவ்வளோ கர்வ்ஸ் இருக்கு பாருங்க. அத்தா என்னத்தா அது என்னத்தா எப்படி சொல்வேனடி அத்தா. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப துக்கம் என்னன்னா இவங்களோட பெரிய ஒரு ரசிகை வரல. தட் இஸ் மை வைஃப் பிரபா. ஷீ டோல்ட் மீ நீங்கள் போய் எனக்காக அவர் அவங்களோட காலில் இன்னொரு வாட்டி தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கு நான் அதை செஞ்சுடுறேன். என்ன இல்லைன்னு அங்கே போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது. சுசிலாமை சுசிலம்மா லதாஜி இஸ் அஃப்கோர்ஸ் லதாஜி, ஐ அக்ரி, பட் வி ஷுட் நாட் கம்பேர் வித் சவுத் லதாஜி. சவுத் லதாஜி சுசிலம்மா ஐ காண்ட் ஹியர் தட். சுசிலாமா சுசிலாமா தான். லதாஜி இஸ் லதாஜி, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதை எப்போவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் பாருங்க. எனக்கு கேட்க வேண்டியது சுசிலா அம்மா. அதுதான் நான் ஃபஸ்ட்டு டுவேட்டு மலையாளத்தில் பாட்டதும் சுசிலா அம்மா கூட தான். அது அப்போது எப்படி இருந்தது தெரியுமா? நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுண்டு ஒரு சரஸ்வதி கிட்ட, அதாவது நான் இமேஜின் பண்ண எப்படி சரஸ்வதியை பார்த்ததே கிடையாது. பட் ஆக்சுவலி அந்த அம்மா வந்த உடனே அந்த சரஸ்வதி மயமாக இருந்தது அங்கே. அந்த டியூட் பாடி முடித்தது எப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவு அமோகமாக இருந்தது. பட் டுடே ஐ வில் பி வெரி ஹாப்பி டு சிங் வித் சுசிலா அம்மா மை ஃபேவரேட் சாங், எவ்ரிபடிஸ் ஃபேவரேட் சாங், வீழியே கதை எழுது. வீழியே எழுது, கண்ணீரில் எழுதாதே ஜெல்வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். வீழியே கதையெழுது, கண்ணீரில் எழுதாதே
சந்தோஷமான தினத்தில் பங்கு சேர்றதுக்கு முடிஞ்சதுன்னு கடவுளுக்கு திருப்பி திருப்ப நன்றி கூறுறேன். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்வேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூ பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்வேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூ Thank you.
உன்னை போல நானும் ஒரு பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சும் கிளிப்பிள்ளைதானே. உன்னை போல நானும் பலர் சூடும் பெண்மை, விதி என்னும் நூலில் விளையாடும் பெண்மை. நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். இந்நாளும் என்னாலும் உல்லாசமே, வாயிலே சிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாழ்த்தேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே. இன்னொரு அற்புதமான பாடகரை வந்து அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழல் எனக்கு. இவர் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாடுவார். சமீபத்தில் டெலிவிஷனில் சில சீரியல்ஸில் நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. இவரோட துணைவியாரும் ஒரு மாபெரும் நடிகை. நான் வேறு யாரை பற்றியும் பேசலை. லெஜெண்ட் இன் இஸ் ஓன் ரைட். உங்கள் கரகோஷத்துடன் ப்ளீஸ் வெல்கம் திரு ஏ.எல். ராகவன் ஐயா அவர்களை. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க. வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் இங்கே
வருவாய் என நான் தனிமையில் நின்றேன். வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணை வரை காக்கும் கடமையும் தந்தாய். தூயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. சுசீலா அம்மாவுடன் சேர்ந்து பாட ஹரீஷ் ராகவேந்திரா. இது ஒரு ட்ரீம் மொமெண்ட் ஃபார் மீ டு சிங் வித் ஹர். துயிலாத பெண் ஒன்று கண்டே எங்கே எங்கே என்னாடும், துயிலாத பெண் ஒன்று கண்டே எங்கே என்னாடும், துயிலாத பெண்ணொன்று கண்டே. அழகான பழம் போல கண்ணம் அதில் தரவே உடல் மீது மோதும் இந்த கண் தந்த அடையாளம் போதும், இந்த கண் தந்த அடையாளம் போதும். துயிலாத பெண் ஒன்று கண்டே நானாமா என்னாடும், துயிலாத பெண் ஒன்று கண்டே. உங்களுடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகை. ஸோ அந்த அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்தீங்க. கொஞ்சம் பார்க்கலாமே நின்றுட்டு. அம்மா யார்? அப்பா அந்த தூரத்தில் இருக்க. ரொம்ப வாழ்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிகரங்களின் சங்கமம் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக வழங்கிய ஆர் எம் கேவி அவர்களுக்கும், இணைந்து வழங்கிய பிரீமியர் குக்வேர் அண்ட் அப்ளையன்சஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ், கிளவுட் நைன் தயாநிதி அழகிரி பிரசன்ஸ் ரத்த சரித்திரம், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கூல் லிப் இவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடந்திருக்காது. அதற்கப்புறம் இந்த இவெண்ட்டை உங்களுக்கு கன்சீவ் பண்ணி வழங்கிய பி சுஷீலா ட்ரஸ்ட் அவர்களுக்கும், ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆகிய ரேடியோ சிட்டி 91.1 FM மற்றும் இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆகிய ராஜ் இவெண்ட்ஸ், எஸ் இந்த அற்புதமான குழு சாதக பறவைகள் இவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு சுஷீலா அம்மாவோட குரலில் ஒரு அற்புதமான பாடலோடு நம்ம முடிக்க போகிறோம். அதற்காக நான் வந்து சுஷீலா அம்மாவையும் மற்றும் மற்ற கலைஞர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ விஜய் அதிராஜுக்கு, உமா பத்மநாபன் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. சாதக பறவை ஆர்கெஸ்ட்ரா கூட ரொம்ப அழகாக, ரொம்ப இனிமையாக, ரொம்ப ரெக்கார்டில் வாசிக்கிற மாதிரியே வாசி ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இங்கே எல்லோருக்கிட்டும் சங்கர் பரணி இந்த பிரதர்ஸ் நல்ல ஒரு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது ஆர்கெஸ்ட்ரா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.
சங்கர். ஓ வெரி குட், தேங்க் யூ வெரி மச். எல்லாம் கைட் பண்றதெல்லாம் இவங்க தான். டார்லிங் 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 வி லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீங்க பாடுங்க பாடுறீங்கன்னு சொல்றீங்க. ஆல் ஆஃப் அஸ் லவ் யூ மா. ஏன்னா இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞர் மட்டும் இல்லை, ஒரு டார்லிங் ஹியூமன் பீயிங். ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பத்தி ஒரு சின்ன கவிதை மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. கவிதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ சுசீலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து தூரத்தில் இருக்கிற தொடுவானை இல்லை, நம்ம எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற ஆராதிக்கிற நடுவானம். அதனால் இன்னும் நிறைய வருடங்கள் இவங்க தொடர்ந்து இதே மாதிரி அவங்களுடைய இந்த அழகான குரல்னால இளமையான குரல்னால நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் மா. உங்களுடைய பர்த்டேக்கு நாங்கள் தான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் உங்களுடைய இசையால் எங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. பி சுஷீலா ட்ரஸ்ட் என்கிற இந்த ஸ்தாபனம் சில பல பேருக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட துவக்கப்பட்ட இந்த இசைக்கலைஞர்களுக்கு துவக்கப்பட்டிருக்கிற இந்த ட்ரஸ்ட்டை நீங்கள்லாம் இந்த இவ்வளோ தூரம் வந்து ஆதரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்த விஜய் டிவி அவர்களுக்கும் மற்றும் எங்களோட டைட்டில் ஸ்பான்சர் ஆன ஆர்எம்கேவி அவர்களுக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் தி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ராஜ் ஈவெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ மீண்டும் உங்கள் இதே மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சுஷீல் அம்மாவோட இந்த அழகான இசைக்குழுவினரோட நாங்கள் உங்களை திரும்ப சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கரகோஷத்துடன் இந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு நம்ம நன்றியை தெரிவிப்போம். Alright, it's time to say goodbye and we'll see you sometime soon, Uma. Yes, RMKV Sigarangalin Sangamam Nigachilirundu signing off, Uma Padmanabhan and Vijayadiraj. Nandri, Vanakkam.